நீங்கள் விதைச்சி ஒரு பயிரானது 20லேருந்து 25 நாள் பயிராக இருக்கும்போது நாம் என்ன செய்யணும், பூச்சி மருந்து தெளிக்கணும். நீங்கள் விதைச்சி 20லேருந்து 25 நாள் பயிராக இருக்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு 4 மில்லி அப்படிங்கிற அளவில் நீங்கள் நல்ல தண்ணியில் கலந்து கை தெளிப்பான் இல்லைனா பேட்டரி ஸ்ப்ரேயரை வச்சு என்ன செய்யணும், குளூர் அடிக்கணுங்க. ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 டேங்க் தேவைப்படும், அவ்வளோதான். ஏன்னா சின்ன பயிராச்சே. இந்த மாதிரி செய்யும்போது இந்த குருத்து பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன புழுக்களை நான் காமிச்சேன் பாருங்கள், அந்த சின்ன புழுக்கள் பூரா கட்டுப்பாடு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களால் உருவாக்க முடியும். இந்த பருவத்தில் சில விவசாயிகள் நாங்கள் பூச்சி மருந்து தெளிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்யலான்னா, இந்த படைப்புழுவை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பூஞ்சான கொல்லி இருக்குது, அதுக்கு பேர் மெட்டரைசியம் அனிசோபிளியன்னு சொல்லிட்டு, அது நம்ம வேளாண்மை துறையில் இருக்குது, எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் இருக்குது, மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். அந்த தரமான மெட்டரைசியம் அனிசோபிளியங்கிற நமக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பூஞ்சான கொல்லியலை ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் நம்ம தெளிக்கணும். அது கைத்தெளிப்பான வச்சு நீங்கள் உபயோகப்படுத்தலாம், விசைத்தெளிப்பான வச்சும் உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் 1 ஏக்கருக்கு தேவையான அளவு 1 கிலோ அதை நல்லா தண்ணியில் கலந்து நல்ல குருத்துலெல்லாம் நல்லா நனையிற மாதிரி நீங்கள் தெளிக்கும்போது அந்த புழுக்களுக்கு வந்து ஒரு விதமான பூஞ்சான நோய் ஏற்பட்டு அந்த புழுக்கள் செத்து போயிடும். ஆக இயற்கையிலேயே இந்த படைப்புழுவை கட்டுப்பாடு செய்கிறதுக்கு இந்த பூஞ்சான கொல்லி, நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூஞ்சான கொல்லியான மெட்டரைசிய மனுஷப்புலியே மிகவும் பயன்படும். பூ பருவங்கள் இருக்குது பாருங்கள், இந்த பூ பருவத்திலையுமே இந்த மக்காச்சோள படைப்புழு வந்து அதிக சேதத்தை ஏற்படுத்தும். இந்த பூக்களில் வந்து இந்த புழுவானது சின்ன புழுவிலேருந்து பெரிய புழு வரைக்கும் என்ன செய்யும், இந்த மாதிரி இந்த பூக்களுடைய நுனியை வந்து அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு சேதப்படுத்திடும். புழுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது இது அப்படியே கீழே இந்த பகுதியில் பூரா சாப்பிட்டு கட் பண்ணி சேதத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கப்புறம் கதிர் வந்து அதிக அளவில் உருவாகிறது தடுக்கப்படும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதிர் உருவாகிருக்கு பாருங்கள், இந்த கதிரை வந்து சேதப்படுத்தும். இதனுடைய அடிப்பக்கத்தில் வந்து நல்ல பால் பிடிக்கிற பருவம் மாதிரி இருக்கும், அதனால் இதில் ஓட்டையை போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சதைப்பற்ற பூரா சாப்பிட்ரும். இதுவே கொஞ்சம் முத்தின கதிராக இருக்கும்போது அந்த கதிரில் இருக்கக்கூடிய மணிகளை பூரா சாப்பிட்ருங்க. ஆக இந்த படைப்புழு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதைத்து அந்த சிறு இலை பருவத்திலிருந்து இந்த மாதிரி முழு வளர்ச்சி அடைந்த பருவம் வரைக்குமே வந்து அதிக தாக்குதலை ஏற்படுத்தும். சரி, இந்த பருவத்தில் வந்து உங்களுக்கு தாக்குதல் அதிக அளவில் இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா, நான் வந்து இந்த 40லேருந்து 45 நாள் பருவத்தில் வந்து ஒரு மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு 3 மருந்துகளை பரிந்துரை செய்தோம். இமாமெக்டின் பென்சோயேட் அப்படிங்கிற ஒரு மருந்து, ஸ்பைனட்டிரம் அப்படிங்கிற ஒரு மருந்து, நோவலூரான்கிற ஒரு மருந்து. இந்த 3 மருந்தில் ஒரு மருந்து உங்களுக்கு அந்த பருவத்தில் தெளிக்க சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு எமாமெக்டின் பென்சோயேட்டை வந்து அந்த பயிரானது 40லேருந்து 45 நாள் இருக்கும்போது இமாமெக்டின் பென்சோயேட்டுங்கிற மருந்தை நீங்கள் தெளிச்சிருந்தீங்கன்னா இந்த பருவத்தில் நீங்கள் ஸ்பைனோட்டிரம் அப்படி இல்லைன்னா அந்த நோவலூரான்கள் மருந்தை நீங்கள் தெளிக்கணும். இல்லை நோவலூரான் மருந்தை நீங்கள் 40லேருந்து 45 நாள் பருவத்தில் அடிச்சிருந்தீங்கன்னா மீதி உள்ள 2 மருந்தில் ஏதாவது ஒரு மருந்தை நீங்கள் இந்த பருவத்தில் தெளிக்கணும். தெளிக்கும்போது உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு கிடைக்கும். இந்த மருந்துக்கு பேர் வந்து இமாமெக்டின் பென்சோயேட். இது வந்து குருண மருந்து மாதிரி இருக்கும். கைத்தெளிப்பான உபயோகப்படுத்துகிறீங்கன்னா 10 லிட்டருக்கு 4 கிராம், விசை தெளிப்பானாக இருந்தால் 10 லிட்டருக்கு 10 கிராம் மருந்தை உபயோகப்படுத்தணும். அந்த இமாமெக்டின் பென்சோயேட் கிடைக்கலன்னா ஸ்பைனட்டிரம் அப்படிங்கிற ஒரு மருந்து, இந்த மருந்து வந்து சிறப்பாக கட்டுப்பாடு பண்ணும். இந்த மருந்தை வந்து நீங்கள் கைத்தெளிப்பான் வச்சுருக்கிற விவசாயிகள் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி உபயோகப்படுத்தலாம். அதே சமயம் விசைத்தெளிப்பான் வச்சுருக்கிறவங்க 10 லிட்டர் தண்ணிக்கு 12.5 மில்லி உபயோகப்படுத்தி கட்டுப்பாடு பண்ணலாம். இந்த மருந்து வந்து நோவலூரான்கிற மருந்து. இதை வந்து நம்ம ஏன் உபயோகப்படுத்த சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய செயல்பாடே வித்தியாசமாக இருக்கும். இது நீங்கள் தெளிக்கும்போது புழு எந்த பருவத்தில் இருந்தாலும் அந்த பருவத்திலேருந்து அடுத்த பருவத்துக்கே போகாது, அது அந்த பருவத்திலே இருக்கும், வளர்ச்சியை குன்றி அந்த புழு அப்படியே செத்து போயிடும். இந்த மருந்தை வந்து கைத்தெளிப்பானில் உபயோகப்படுத்தணும்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 15 மில்லி உபயோகப்படுத்தணும். அதே சமயத்தில் விசைத்தெளிப்பான உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து விசைத்தெளிப்பானில் 40 மில்லி வரைக்கும் உபயோகப்படுத்தணும். இந்த 40லேருந்து 45 நாள் பயிர், இந்த 60லேருந்து 65 இல்லை 70 நாள் பயிரில் நாங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய மருந்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய அந்த பூச்சி மருந்தினுடைய நச்சுத்தன்மை பூரா இந்த கதிரில் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்குறோம். ஏன்னா இந்த கதிரானது விளைச்சலுக்கு பிறகு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளங்கதிரெல்லாம் சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி.
இல்லை இதில் இருக்கக்கூடிய அந்த மணிகளை, கதிரில் இருக்கக்கூடிய மணிகளை உபயோகப்படுத்தி சாகோ இண்டஸ்ட்ரீஸில் ஜவ்வரிசி தயார் பண்ணுவாங்க, இல்லை கோழி தீவனம் தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த பருவத்தில் இந்த தட்டையை வெட்டி ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுப்பாங்க. ஆக இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இந்த பருவத்தில் தெளிக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து எஞ்சிய நச்சுத்தன்மை இல்லாத மருந்துகளாக இருக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த மூன்று மருந்தில் ஏதாவது ஒரு மருந்தை தெளிக்கும்போது அதனுடைய எஞ்சிய நச்சுத்தன்மை வந்து இந்த பயிர்களுக்கு இருக்காது. இந்த கதிரை அறுவடை பண்ணி நீங்கள் கோழி தீவனமாகவோ இல்லை ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவோ போடும்போது எந்த நச்சுத்தன்மையும் அந்த கால்நடைகளுக்கு வராது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு தான் இந்த மருந்துகளை நாம் பரிந்துரை செய்கிறோம். ஸோ இவ்வாறு விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் நாம் இந்த ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி பூச்சி கட்டுப்பாடு முறைகளை நம்ம செயல்படுத்தும் போது மிக குறைந்த அளவு செலவில் நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய அளவில், அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு அளவில் வந்து இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கிறதுனால இந்த தொழில்நுட்பங்களை மக்காச்சோள விவசாயிகள் பின்பற்றி நல்ல பயனடையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த படைப்புழு ஆராய்ச்சியிலே ஒரு முதன்மை விஞ்ஞானிங்கிற பேரில் என்னை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம். உங்கள் வயலில் இந்த மக்காச்சோளம் எந்த பயிரில் சேதத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அந்த சேதமான ஒரு பயிரை ஃபோட்டோ பிடிச்சி அந்த புழு உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சதுன்னா அதையும் எடுத்து இந்த பயிரில் எந்த பயிரில் பூச்சி சம்பந்தமாக எந்த விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதனுடைய சேதத்தை எல்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி கொடுத்தீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தீர்வுகளை சொல்ல முடியும். இல்லை நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழவச்சனூரில் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு நேரடியாக வந்து எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் தா தினகரன். பயிர் நோய்கள் துறை பேராசிரியராகவும் பயிர் பாதுகாப்பு துறையின் தலைவராகவும் இந்த கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பயிர்களை தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள், அவற்றை எவ்வாறு இயற்கை வழியில், அதாவது உயிரியல் முறையில், ட்ரைகோடர்மா என்று சொல்லக்கூடிய எதிர் உயிரின் நுண்ணுயிரிகளை கொண்டு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் என்னென்ன, அந்த நோய்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன, அவை எவ்வாறு பரவுகின்றன என்பதை பற்றி முதலாவது தெரிந்து கொள்வோம். மனிதர்களுக்கு எவ்வாறு நோய்கள் உண்டாகின்றதோ அதே போல் பயிர்களுக்கும் நோய்கள் வருகின்றது. அதிலும் குறிப்பாக பல்வேறு வகையான நோய்க்காரணிகள் பயிரை தாக்குகின்றன. உதாரணமாக பூஞ்சைகள் என்று சொல்லக்கூடிய பூசணங்கள், பாக்டீரியாக்கள், ஃபைட்டோபிளாஸ்மா, ஸ்பைரோபிளாஸ்மா, பாசியினங்கள், பூக்கும் தாவர ஒட்டுண்ணிகள், வைரஸ் நச்சுயிரிகள், வைராய்டு என்று சொல்லக்கூடிய நச்சுயிரிகள் முதலான பல்வேறு வகையான காரணிகள் பயிர்களில் நோய் உண்டு பண்ணுகின்றன. அவற்றுள் பூசணங்கள், பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ் நச்சுயிரிகளால் மட்டுமே அதிக அளவு பயிர்களில் சேதம் உண்டாகிறது. அதாவது வருடத்தின் எல்லா பருவங்களிலுமே பூசணங்களினால் அதிக பாதிப்பு உண்டாகிறது. ஆனால் பாக்டீரியாவினால் உண்டாகக்கூடிய நோய்கள் பெரும்பாலும் மழைக்காலங்களில் அதிக அளவு தென்படும். வைரஸ் நச்சுயிரிகள் வருடம் முழுவதுமே பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கோடைக்காலங்களிலே அதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் கோடைக்காலத்திலே பூச்சிகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். பூச்சிகளின் மூலமாக இந்த வைரஸ் நச்சுயிரிகள் அதிகமாக பயிருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள் யாவுமே நம் வாழும் சுற்றுப்புற சூழ்நிலையில் உள்ளது. உதாரணமாக பெரும்பாலான நுண்ணுயிர்கள் மண்ணில் தங்கி வாழ்கின்றன, மண் மூலமாக பரவுகிறது. அடுத்ததாக விதைகள் மூலமாக பரவுகின்றன, நீர் மூலம் பரவுகிறது, காற்றின் மூலம் பரவுகின்றன. இந்த வகையான நுண்ணுயிர்கள் மண்ணில் இருந்து கொண்டு பல்வேறு வகையான நோய்களை உண்டு பண்ணுகின்றன. இந்த மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அல்லது விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த வேண்டால் பெரிய சவாலான விஷயம். ஏனென்று கேட்டால் எங்கு இருக்கின்றன, எந்த அளவில் இருக்கின்றன, எவ்வளவு எண்ணிக்கையில் மண்ணில் இருக்கின்றன என்று நமக்கு தெரியாது. மண் என்பது நாம் நினைப்பது போல் சாதாரணமான ஒரு ஜடப்பொருள் அல்ல. மண்ணில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்கின்றன. ஒரு கிராம் மண்ணில் சற்றேறக்குறைய ஒரு கோடிக்கும் அதிகமான நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்கின்றன. உயிர் வாழும் நுண்ணுயிர்களில் பெரும்பாலானவை நமக்கு தீமை செய்யாதவை, அதாவது நன்மை செய்யக்கூடியவையே. ஏனென்று கேட்டால் மரங்களிலிருந்து விழக்கூடிய இலை தழைகள் எல்லாமே மக்கி அது உரமாவதற்கு மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் தான் பெரும் காரணமாக அமைகின்றன. கிட்டத்தட்ட 95 விழுக்காடுக்கும் அதிகமான நுண்ணுயிர்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவையே, அதாவது சாருணி வகையை சார்ந்தது. சாருணி என்றால் மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக்க கழிவுகளில் வளர்ந்து அதன் மூலமாக தன்னுடைய எண்ணிக்கையை பெருக்கி நன்மை செய்யக்கூடியவை. ஒரு சில நுண்ணுயிர்கள் மட்டுமே பயிர்களில் நோய் உண்டாக்கக்கூடியது. அவ்வாறு உண்டாகக்கூடிய நோய்களை நாம் சில சந்தர்ப்பங்களில் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளது. உதாரணமாக வேரழுகள்,
வாடல், தண்டழுகள், நாற்றழுகள் போன்ற நோய்கள் மண்ணில் இருந்து கொண்டு பயிரை வளர்க்கும்போது பயிரின் வேரை தாக்கி பாதிப்பு உண்டாக்குன்றது. ஸோ இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நாம் எவ்வாறு நோய் கட்டுப்பாட்டிற்கும் பூச்சி கட்டுப்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம், அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் ட்ரைகோடர்மா என்ற பூசணத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த ட்ரைகோடர்மா பூசணம் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய உயிரினம். இது எல்லா வகை மண் வகைகளிலுமே இருக்கக்கூடியது, ஆனால் அதனுடைய எண்ணிக்கை அளவு மாறுபடுகிறது. ஒரு சில மண் வகைகளே நூற்றுக்கணக்கிலும், ஒரு சில வகையில் மண் வகையில் ஆயிரக்கணக்கிலும் இருக்கின்றது. ஆனால் புள்ளிவிவரங்கள் என்ன தெரிவிக்கின்றன என்றால், ஆராய்ச்சி முடிவுகள் 1 கிராம் மண்ணில் 100,000-க்கும் அதிகமான இந்த வித்துக்கள், ட்ரைகோடர்மா போன்ற வித்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த மண் வகைகளில் நோய்கள் வருவது கடினம், நோய்கள் வராது என்று சொல்லுகின்றன. ஏனென்றால் அந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் தீமை செய்யக்கூடிய, நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதற்காக முதன்முறையாக இந்திய அளவில் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆராய்ச்சி திட்டம் வகுக்கப்பட்டது. அதாவது 1989 முதல் 1994 வரை இந்த திட்டம் வகுக்கப்பட்டு ட்ரைகோடர்மா பற்றி ஆராய்ச்சிகள் நடந்தன. அதிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது அந்த சமயத்தில். அப்போது தமிழ்நாடு அளவில் பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளிலிருந்து பல்வேறு வகையான ட்ரைகோடர்மா உயிரினங்கள் பிரித்தெடுக்கப்பட்டன. ஸோ அதில் ட்ரைகோடர்மா விருடி, ட்ரைகோடர்மா ஆர்சியானம், ட்ரைகோடர்மா கொனிஞ்சி, ட்ரைகோடர்மா சூடோ கொனிஞ்சி, ட்ரைகோடர்மா லாங்கி பிராக்கியட்டம், ட்ரைகோடர்மா வைரன்ஸ் போன்ற பல்வேறு வகையான சிற்றினங்கள் அதில் அடங்கியுள்ளன. அவற்றை சோதனை முறையில் பல்வேறு வகை நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றது என்பதை கண்டறிந்த போது, நம்ம தமிழ்நாட்டிற்கு பல்வேறு வகை மண் வகைகளில் பல்வேறு வகை நோய்களை கட்டுப்படுத்த இந்த ட்ரைகோடர்மா விருடி என்ற ஒரு வகையே சிறந்ததாக கண்டறியப்பட்டது. அதன் பின்பு அதை ஆய்வகத்திலே வளர்த்து அதை முதன் முதலாக இந்திய அளவிலே முதன் முதலாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அதை தயாரிப்பாக வெளியிட்டார்கள். மண்ணில் தங்கியிருக்கக்கூடிய நோய் உண்டாக்கக்கூடிய பூசணங்களை இது அழிக்க வல்லது. ஏனென்றால் இது மண்ணிலே இருக்குது, மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற தீமை செய்யக்கூடிய உயிரினங்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். உதாரணமாக வேரழுகள் நோய் உண்டாக்கக்கூடிய பூசணம் மேக்ரோஃபோமினா என்று சொல்லக்கூடிய பூசணம், வாடல் நோய் உண்டு பண்ணக்கூடிய ஃபிசேரியம் என்று சொல்லக்கூடிய பூசணம், நாற்றழுகள் நோய் உண்டு பண்ணக்கூடிய பித்தியம் என்று சொல்லக்கூடிய பூசணம், தென் ஃபைட்டோப்தோரா என்று சொல்லக்கூடிய பூசணம், ஸ்க்லிரோஷியம் என்று சொல்லக்கூடிய தண்டழுகள் ஏற்படுத்தக்கூடிய பூசணம், கேனோடெர்மா என்று சொல்லக்கூடிய தென்னையில் ஏற்படுத்தக்கூடிய அடித்தண்டழுகள் நோய் பூசணம், இதுபோன்று பல்வேறு வகையான மண்ணில் தங்கியிருந்து பயிரை பாதிக்கக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. இந்த பூசணங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம், இது எவ்வாறு செயலாற்றுகின்றன? இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகைகளில் நோய் காரணிகளை கட்டுப்படுத்த உள்ளது. முதலாவதாக இது உண்டு பண்ணக்கூடிய நச்சுப்பொருள், அதாவது உயிர்கொல்லி நச்சுப்பொருள், ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லக்கூடிய நச்சுப்பொருள். இது ட்ரைகோடெர்மின், விருடின், விருடியால் போன்ற பல்வேறு வகையான நுண்ணுயிர் நச்சுப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றது. இந்த நச்சுப்பொருட்கள் நோய் கிருமிகளை அழிக்க வல்லது. இரண்டாவதாக, சாதாரணமாகவே இவை விரைந்து வளரும் தன்மை உள்ளது. உதாரணமாக அந்த சாருணிகள் வகை எல்லாமே நோய் உண்டாக்கும் கிருமிகளை விட வேகமாக வளரக்கூடிய தன்மை உள்ளவை. அவை மண்ணில் உள்ள அங்கக கழிவுகளை விரைந்து எடுத்துக்கொண்டு வேகமாக பல்கி பெறும் தன்மை உடையது. இந்த காரணத்தினால் நாம் இதை மண்ணில் இடும்போது இதன் எண்ணிக்கை பல்மடங்கு பெருகி நோய் உண்டாக்கக்கூடிய பூசணத்தை அழிக்கும் தன்மை உள்ளது. மூன்றாவதாக, இது நோய் பூசணத்தின் இழைகளை பின்னி பிணைந்து அதை செயலிழக்கச் செய்து அதன் மூலமாக அதை அழிக்கின்றன. ஹைப்பர் பேரசிட்டிசம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். நான்காவதாக, இது உற்பத்தி பண்ணக்கூடிய நொதிப்பொருட்கள், கைட்டினேஸ், குளுக்கனேஸ் போன்ற நொதிப்பொருட்கள் நோய் பூசணத்தின் செல்களை அழித்து அதனுடைய வித்துக்களையும் அழிக்க வல்லது. ஐந்தாவதாக, இது ஒரு சில வளர்ச்சி ஊக்கிகளையும் உற்பத்தி செய்து அதன் மூலமாக செடிகளின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறது. இது இரண்டு வகையிலே நடைபெறுகிறது. ஒன்று, நேரடியாக வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்கிறது. இரண்டாவதாக, மறைமுகமாக உதவி புரிகிறது. என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு செடியும் தனது ஆற்றலின் கிட்டத்தட்ட 20% பாதுகாப்பிற்காக செலவிடும். உதாரணமாக நம் இந்திய திருநாட்டில் கூட பார்த்தோம் என்றால் பாதுகாப்பிற்காக ஒரு சில தொகைகளை ஒதுக்குகிறார்கள். அதே போல் ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு செடியும் தனது பாதுகாப்பிற்காக 20% கிட்டத்தட்ட 20% ஆற்றலை
பாதுகாப்பிற்காக செலவிடுகிறது. நாம் இந்த பூசணத்தை விதை மூலம் கலந்து விதைக்கும் போது இந்த பூசணம் வளர்ந்து விதையை சுற்றி வேரை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் போல மூடிக்கொள்வதால் அந்த ஆற்றலை இது செடியின் வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்துகிறது. எனவே செடியின் வளர்ச்சி அதிகரிக்கிறது. ஆறாவதாக, ஒரு சில உயிர் வேதிய மாற்றங்களை ஏற்படுத்தி செடியில் அதனுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இந்த ஆறு வகைகளில் இது பூசணத்தின் மீது செயலாற்றி பூசணத்தை அழிக்க வல்லது. எனவே இது மிகவும் ஒரு சிறந்த முறையாகும். இந்த ட்ரைகோடர்மா நோய் எதிர்ப்பு பூசணத்தை நாம் எந்தெந்த பயிர்களில் பயன்படுத்தலாம், எந்த அளவில் பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். உதாரணமாக, இந்த பூசணத்தை நாம் விதைகளிலே கலந்து விதை நேர்த்தி செய்து பயன்படுத்தலாம். ஒன்று, அதாவது ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவிலே விதையோடு கலந்து அவற்றை நாம் விதைப்பு செய்யலாம். இவ்வாறு செய்யும்போது விதையின் மேற்பரப்பில் வெண்ணிற படலமாக அந்த பூசணம் படர்ந்து இருக்கும். அதை நாம் மண்ணில் விதைக்கும்போது அதிலிருந்து கசியக்கூடிய, வேரிலிருந்து கசியக்கூடிய சில திரவங்களை எடுத்துக்கொண்டு, மேலும் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு அதிக அளவில் அந்த வேர்பாகத்தை சுற்றி இது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது வேர்பாகத்தை சுற்றி, அது ரைசோஸ்பியர் என்று சொல்லுவோம், அந்த வேர்பாகத்தை சுற்றி இதனுடைய எண்ணிக்கை பல மடங்கு பெருகுகிறது. அவ்வாறு பெருகி வேரினை ஒரு கவசம் போல் மூடிக்கொள்கிறது. ஸோ நாம் வீடு கட்டும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து காம்பவுண்டு போடுவோம், பாதுகாப்பாக இருப்போம். அதே போல் இது வேர்பாகத்தை சுற்றி ஒரு கவசமாக செயல்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய உயிரினங்கள் வேரை தாக்காமல் பாதுகாக்கிறது. இதற்கு நாம் 4 கிராம் என்ற அளவிலே பயன்படுத்த வேண்டும். அதிகமாக பயன்படுத்துவதில் தவறில்லை. இதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஏனென்னு கேட்டால், மற்ற ரசாயன குழிகளை பயன்படுத்தும் போது, ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது என்ன அளவோ அதை அதிகரிக்கக்கூடாது. அது நமக்கு பயிர் வளர்ச்சியை பாதிக்கும். ஆனால் இது உயிர் சார்ந்த பொருள் என்பதனால் 4 கிராம் பதிலாக நாம் 8 கிராம் பயன்படுத்தலாம், 20 கிராம் கூட பயன்படுத்தலாம். அதனால் இது வந்து நமக்கு வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அடுத்ததாக, மண்ணில் இடுதல் முன்பு கூறியது போலவே எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் மண்ணில் இடலாம். நாம் மண்ணில் எடுக்கக்கூடிய அந்த உயிரினமானது அதிக அளவில் பெருகி மண்ணில் எண்ணிக்கை அதிகரித்து நோய் உண்டாக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. ஆனால் குறைந்த அளவாக, ஒரு மினிமம் டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவாக நாம் 1 ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவை நாம் பரிந்துரைக்கிறோம். இந்த 1 கிலோ என்ற அளவை நாம் நேரடியாக மண்ணில் இடாமல் இதை நன்கு மக்கிய தொழு எருவுடன் கலந்து இடுதல் நல்லது. என்று கேட்டால், நாம் நேரடியாக இட்டால் அதற்கு தேவையான உணவுப் பொருள் மண்ணில் கிடைக்காது, அப்போது அதனால் வளர முடியாது. எனவே நாம் இதனை மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அதனை நாம் இடும்போது அது அதிக அளவில் பெருகி நமக்கு நோய் பாதுகாப்பு கிடைக்கும். மண் மூலமாக இடக்கூடிய உயிரினங்கள் எவ்வளோ நாளைக்கு மண்ணில் இருக்கும் என்று கேட்டால், எந்த அளவுக்கு மண்ணிலே அங்கக்கச்சத்து உள்ளதோ அந்த அளவுக்கு அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எந்தெந்த மண் வகைகளில் அங்கக்கச்சத்து குறைவாக உள்ளதோ அல்லது கரிமச்சத்து குறைவாக உள்ளதோ அந்த மண் வகைகளே இதனுடைய எண்ணிக்கை மீண்டும் குறைந்துவிடும். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இயற்கை சார்ந்த விவசாயத்தை நாம் கடைபிடிக்கும் போது அதிகப்படியான இயற்கை உரங்களை, அதாவது தொழு எரு, கம்போஸ்ட்டு, பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், கரும்பாலை கழிவு, தென் மக்கிய தென்னைநார் கழிவு, கோழி எரு, இது போன்ற பல்வேறு வகையான இயற்கை சார்ந்த புண்ணாக்கு, இந்த மாதிரி பல்வேறு வகையான இயற்கை உரங்களை நாம் மண்ணில் தொடர்ச்சியாக இட்டு வரும்போது இந்த உயிரினங்கள் மேலும் மேலும் பெருகி நமக்கு பயிரிலிருந்து பாதுகாப்பளிக்கிறது. இந்த ட்ரைகோடர்மா பூசணமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் கல்லூரிகள் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையங்களிலே இது கிடைக்கின்றது. இதனுடைய விலையானது 1 கிலோ 150 ரூபாய், ஜிஎஸ்டி வரிகள் தனி. இது மொத்தமாக 168 ரூபாய் என்ற அளவில் கிடைக்கும். நமது கல்லூரியில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வாழவச்சனூரில் உள்ள இந்த கல்லூரியில், இந்த ட்ரைகோடர்மா எதிர்வேரி பூசணத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றோம். விவசாயிகளின் தேவைக்கேற்ப உற்பத்தி செய்கிறோம். குறைந்த அளவு உற்பத்தி செய்யும் போது நாம் ஆய்வகத்தில் கண்ணாடி குடுவைகளில் அதனை திரவ ஊடகத்தில் வளர்க்கின்றோம். அதாவது மொலாசஸ் என்று சொல்லக்கூடிய கரும்பாலை கழிவு ஈஸ்ட் சேர்த்து அதனை 10 நாட்கள் அதில் வளர்த்து திரவ ஊடகத்தில் அதனை டால்கம் பவுடர் என்று சொல்லக்கூடிய டால்க் துகள்களுடன் கலந்து அதனை ஒரு தயாரிப்பாக வழங்கி வருகின்றோம். இது வந்து 1 கிலோ 150 ரூபாய் கூட 18 ரூபாய் ஜிஎஸ்டி வரி. இது தவிர எல்லா ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லா கல்லூரிகளிலும் கிடைக்கும். மேலும் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை மற்றும் உழவர் நலத்துறையின் மூலமாகவும் அவர்களும் இதை அதிக அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலே வளர்த்து அதை விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றார்கள். இதுபோக
தனியார் நிறுவனங்களும் இதனை அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றன. இதனை விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு இயற்கை சார்ந்த நோய் கட்டுப்பாட்டு முறையில் இதனை பயன்படுத்தினால் நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் என்பது உறுதி. சரி, என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்ய வேண்டும் இதை பயன்படுத்தும் போது? இந்த நோய் எதிர் பூசணத்தை நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இரசாயன உரங்களை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. இரசாயன உரங்களுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. இரசாயன பூச்சிக்கொல்லி பூசணக்கொல்லி மருந்துகளுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு உயிர் பொருள். இதனை நாம் இரசாயன உரங்களுடனோ இல்லை பூசணக்கொல்லிகளோடோ கலக்கும் போது இதனுடைய உயிர்த்தன்மை போய்விடும். எனவே ஆனால் உயிர் உரங்களுடன் கலந்து பயன்படுத்தலாம். உயிர் உரங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது ரைசோபியம், அசோஸ்பைரிலம், பாசு பாக்டீரியா, வேம் என்று சொல்லக்கூடிய மைக்ரோரைசா பூசணம் போன்ற இயற்கை உரங்கள், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உரங்களுடன் கலந்து இவற்றை நாம் பயன்படுத்தலாம். எனவே விவசாயிகள் இந்த இயற்கை சார்ந்த ட்ரைகோடர்மா என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு பூசணத்தை தங்களுடைய நோய் கட்டுப்பாட்டிற்கு பயன்படுத்துமாறு நான் அன்புடன் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது இவ்வாறு செய்யும்போது நாம் பயிர்களிலே உண்டாகக்கூடிய விதை மூலம் பரவக்கூடிய அல்லது மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். எனவே விவசாயிகள் இந்த பூசணத்தை எங்கெங்கு முடியுமோ அங்கேருந்து வாங்கி தங்களுடைய வயலிலே கண்டிப்பாக நிறுத்தி செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் மண்ணிலும் இடலாம். ஸோ இவ்வாறு செய்யும்போது மண் மூலம் பரவக்கூடிய விதை மூலம் பரவக்கூடிய நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். எனவே விவசாயிகள் தங்களது வயலில் வரக்கூடிய நோய்களுக்கு, முக்கியமாக வேரை தாக்கக்கூடிய நோய்களுக்கு இந்த ட்ரைகோடர்மா என்ற எதிர் உயிர் பூசணத்தை பயன்படுத்தி நோயினை கட்டுப்படுத்தி நல்ல லாபம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.